solution aarambikalam. So you let the slopes of the lines represented by நாம முதல் லைனை நாம இந்த ஸ்லெட் ஸ்லோப் சொல்லிருக்கோம்ல முதல்ல அந்த லைன்ஸை நாம சொல்லணும் சோ லெட் அந்த गिवन முதல் லைன் என்னன்னு கேட்டா y - m1x 0 அடுத்த லைன் வந்து y - m2x 0 சோ லெட்ங்கறது அழிச்சிடுங்க தேர்ஃபோர் தி ஸ்லோப்ஸ் ஆஃப் தி லைன்ஸ் ரெப்ரசன்டட் பை 1 ஆர் m1 m2 கரெக்ட்டா इतना अंत रेन इतने रेनस नाम इतमी अस्यूम पड़ो ना कॉन्सटेंट ऐन वीडियो एक्सप्लेन पड़िटे अब एक्सवैस एक्स टर्म वै टर्म कॉन्सटेंट टर्म कॉन्सटेंट टर्म वरादा इतनी वीडियो ना कवनीन सर इमुकान लाइनस वो इवंक पर्पंडिकुलर इत एल वन वो एल वन यार केटा y minus m1x equal to 0 இதுதான் வந்து l1 அடுத்த லைன் என்னன்னு கேட்டா y minus m2x equal to 0 அதாவது y equal to m1x னு சொல்வோம்ல நான் அத தான் இந்த சைடு கொண்டு வந்திருக்கேன் சரி இப்போ எனக்கு l3 யும் l4 உம் வேணும் ஓகேயா the left l3 is perpendicular to l1 கரெக்ட்டா அண்ட் l4 perpendicular to l2 அவங்க அதானே கேட்டிருக்காங்க perpendicular தான் கேக்குறாங்க therefore l3 is of the form இப்போ l3 ஓட வடிவம் எப்படி இருக்கும் ஈக்குவேஷன் என்ன y equal to இதோட ஸ்லோப் வந்து m1 அப்ப l1 வந்து l3 க்கு perpendicular-ஆ இருக்கனால இதோட ஸ்லோப் m1 னா இந்த இந்த l3 ஓட ஸ்லோப் எவ்வளவு இருக்கும் -1 m1x அப்படியே -1 m1 அத x ஆல பெருக்கிக்கணும் அதே மாதிரி l4 ஓட ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்னு கேட்டா l4 வந்து l2 க்கு பெர்பெண்டிகுலர் l2 ஓட ஸ்லோப் வந்து m2 அப்போ அந்த l4 ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்னா -1 m2x அப்படிங்க இருக்கும் இதல இருந்து வருது ரெண்டு லைன்ஸ் பெர்பெண்டிகுலர்னா m1 m2 -1 தானே அப்ப m2 னா என்ன அர்த்தம் -1 m2 minus 1 by m1 okay so the இது வந்து l1 லைன் இது வந்து l2 லைன் so இந்த l1 லைனை வச்சு நான் l3 எழுதிட்டேன் இந்த l2 லைனை வச்சு l4 எழுதிட்டேன் கரெக்ட்டா இப்போ நம்ம என்ன செய்யணும் இந்த ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணனும் மல்டிப்ளை பண்ணீங்கனா என்ன வரும் so y minus 1 by m1x into இதுல y minus 1 by m2x is equal to 0 இது நம்ம டைரக்டாவே செய்யலாம் இந்த மைனஸ் இங்க வந்தா பிளஸ் ஆகும் this will be plus lcm எடுங்கமா lcm எடுத்தீங்கன்னா m1y plus x into m2y plus x equal to 0 அப்படியே பண்ணுவோமா first into first என்ன வரும் m1 into y ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் இன்டு செகண்ட் அப்படினா m1 into xy செகண்ட் இன்டு ஃபர்ஸ்ட் அப்படினா m2 into xy x ஓட x பெருக்கினா x ஸ்கொயர் = 0
இப்போ நம்ம இதையும் நம்ம குரூப் பண்ணலாம் m1 m2 y2 plus இதல இங்க xy காமன் எடுத்துட்டீங்கன்னா உள்ளுக்குள்ள m1 plus m2 வரும் plus x2 equal to 0 நமக்கு தான் m1 plus m2 னா தெரியும் m1 m2 வும் தெரியும் சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா இது வந்து a by b y2 இது வந்து minus 2h by b into xy plus x2 equal to 0 சோ நம்ம என்ன செய்யலாம் இந்த கீழ இருக்கிற b-ய நாம எலிமினேட் பண்ணலாம் சோ ফুল ஈக்வேஷனையும் b ஆல மல்டிப்ளை பண்ணினா a y2 - 2h இதுல b கட்டாயம் இங்க பெருக்கும்போது கட்டாயம் சோ -2h 2hx2 அடுத்து இது b ஆல பெருக்கும்போது bx2 = 0 சோ இதுதான் ரெக்வயர்ட் ஈக்வேஷன் இதுதான் தேவையான சமன்பாடு ஓகே பை